லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆத்தா நீங்க போங்க, ஆத்தா நான் பேசிக்கிறேன். சரி நான் வரவேணி. ஹே என்னடி உட்கார்ற, வெளியே போடி முதல்ல. அம்மா உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? நான் தான் பொம்மி. இப்படி இதெல்லாம் மாட்டிட்டு வந்தா நான் பொம்மி இல்லன்னு ஆயிடுமா? பெத்த அம்மா உனக்கே அடையாளம் தெரியலையா? உண்மைய சொல்லு, உன் வயித்துலதான் என்ன பெத்தியா இல்ல வேற வயித்த வாடகைக்கு வாங்கி என்ன பெத்தியா? யாருடி நீ? உண்மையை சொல்லு, எனக்கு தலை ஏன் சுத்துற மாதிரி இருக்கு? ஐயோ இதெல்லாம் வேஷம்மா. இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசினா நான் வேற ஆள் ஆயிருவேனா? அப்படி நடிக்கிறதுக்கு இது என்ன சினிமாவா? என்னடி சொல்ற, என்னடி வேஷம் இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. புரியற மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தர் வருவாரு, கொஞ்சம் அமைதியாரு. வாங்க. அப்பா நீங்களா? என்னப்பா இது, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? சகலமும் தெரியும்மா. என் ஆசீர்வாதத்தோட தான் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? அதுக்கு என் பேத்தி தான் காரணம். இந்த பாரு பம்மி, இதுக்கு மேல சித்தார்த் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. நீயே சொல்லு, வேற என்ன பண்ணா உன் கோபம் தணியும்? திரும்ப எப்ப வீட்டுக்கு வருவ? தாத்தா நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணது பூராவும் அவரு, அதுக்கு நீங்களும் தானே உடந்த. இப்ப பழைய பூராவும் ஏமால தூக்கி போடுறீங்க. அப்படி இல்ல, எல்லாமே நீ சித்தார்த்தோட நல்லபடியா சேர்ந்து வாழங்கிறதுக்காக தானே பண்ணது. உங்க நோக்கம் வேணா அதுவா இருக்கலாம், ஆனா அவரு அப்படி நினைக்கல. இது சரியான கிராமத்து பொண்ணு, அதிரசம் விக்கிறவ தானேன்னு நினைக்கிறாரு. அவர் என்னதான் என் பின்னாடி தொங்கி தொங்கி வந்தாலும் அவர் மனசுக்குள்ள அந்த நினைப்பு தான் தாத்தா இருக்கு. என்னமா சொல்ற? ஆமா தாத்தா, ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தா கூட அவர் மனசுக்குள்ள அதே நினைப்பு தான் ஓடும். இவ பட்டிக்காடு அது இதுன்னு சொல்லி திட்டி தான் தள்ளி வைப்பாரு. அது எனக்கு நல்லாவே புரியுது. இல்லம்மா பம்மி, நீ புரிஞ்சுக்காம பேசுற. சித்தார்த் ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தது நிஜம்தான். ஆனா எப்ப உன் நல்ல மனச புரிஞ்சுகிட்டானோ அப்போதுல இருந்தே அவன் வேற விதமா மாறிட்டாமா? இப்ப இருக்கிற சித்தார்த் பொம்மிய தீவிரமா காதலிக்கிற பொம்மியோட சித்தார்த். நாளைக்கு மட்டும் அழகா ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசி அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவ பின்னாடியே போயிடுவாரு. அவரோட மனசு சுத்தமா மாறிடும், எனக்கு நல்லா தெரியும் தாத்தா. சரி நீ இவ்வளவு தூரம் அவனை பத்தி சொல்றல்ல, நீ சொல்ற மாதிரி என் பேர அப்படி இல்லன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். எப்படி நிரூபிச்சு காட்டுவீங்க? உடனடியா நான் நீ சொல்ற மாதிரியே ஒரு நவநாகரீகமான மாடர்ன் பொண்ண வீட்டுக்கு வர வச்சு சித்தார்த் கூட பழக வைக்க முயற்சி பண்றேன். எனக்கு தெரிஞ்சு அவன் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படியெல்லாம் பகல் கனவு காணாதீங்க, அவர் கண்டிப்பா திரும்பி பாப்பாரு, பேசுவாரு. நீங்க ஏமாந்து தான் போவீங்க, நீங்க என்கிட்ட போட்ட சவால்ல தோத்து தான் போவீங்க. இல்ல இல்ல நான் உங்களை கூட நம்ப மாட்டேன். என்னமா என்ன கூட நம்ப மாட்டியா? நான் என்னமா பண்ண? ஐயோ தாத்தா நான் அப்படி சொல்ல வரல. ஒரு பொண்ணு வருது நல்லா பழகுதுன்னா உங்க பேரை நான் காப்பாத்த நீங்க என்கிட்ட சொல்லாம கூட மறைச்சீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீயா வந்து கண்ணால பாரு. இப்படி எல்லாம் சொல்லி என்ன திரும்பவும் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஐடியா பண்றீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா, இதுக்கு ஒரு முடிவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன முடிவு? அந்த நவநாகரீக மாடர்ன் மங்கையா நம்ம வீட்டுக்கு வரப்போறது நீதான். ஐயோ அது எப்படி தாத்தா முடியும்? முடியும்.
நீ உன்னை வேற விதமா மாத்திக்கிட்டு மங்கையாவா, நீ பொம்மி இல்ல வேற பொண்ணு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணுவோம். சித்தார்த் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே இதான் நம்பணும். அதுக்கப்புறம் சித்தார்த்தோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒருவேளை அவன் நீ வேற பொண்ணுதான்னு நம்பி அதுக்கப்புறம் அவன் உன் மேல காதல்ல விழுந்தான்னா அதுக்கப்புறம் நான் உன்ன தொல்லையே பண்ண மாட்டேன். இதெல்லாம் நடக்குமா தாத்தா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுமா? நான் இப்படி சொல்றேனே தவிர என் பேரை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா? அவன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, அப்படி எல்லாம் மயங்கக்கூடிய ஆள் இல்லம்மா. தாத்தா, அவரு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியா இல்ல கோபியர் கொஞ்சம் கண்ணனான்னு பாக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தாத்தா, அவரு மட்டும் அந்த பொண்ண நினைச்சு மனசு மாறினா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் நான் திரும்ப வரவே மாட்டேன். சரிமா, நானும் என்னோட பங்குக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒருவேளை சித்தார்த் நீ நவநாகரீகமா வந்தாலும் உன் பக்கம் திரும்பாம இருந்தா நீ அங்கேயே இருக்கணும். அதுக்கு உனக்கு சம்மதமா? சித்தார்த்தே கதின்னு நீங்க வாழ்நாள் முழுக்க அங்க இருக்கணும். அதுக்கு உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தாத்தா. ஆனா ஒண்ணு, நீங்க தப்பி தவறி கூட அவர்கிட்டயோ இல்ல மத்தவங்க யார்கிட்டயோ இத சொல்லவே சொல்ல கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னமா நீ இத போய் நான் யார்கிட்ட சொல்வேனா? உன்னை என்னையும் தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இது நான் பண்ற சத்தியம். ஒரு சந்தர்ப்பத்துல மாப்பிள்ள அப்படி இப்படின்னு மனசு மாறி நடந்துகிட்டா இவ மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுவாளோன்னு பயமா இருக்கு. இல்லம்மா, சித்தார்த்தலாம் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்ல, பண்ணவும் மாட்டான். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதையும் பாத்துடலாம். நிச்சயமா உங்க பேரை என்கிட்ட மாட்டதான் போறாரு. ஏய், வாயிலே போடுவேன். உன் வாழ்க்கைய கெடுக்க நீ தலையில மன வரி போட்டுக்கல நினைக்கிறியா? கொன்னுடுவேன் கொன்னு. அப்படி அவர் எதுவும் நடந்துக்காம இருக்கணும்னு நீ தாண்டி கடவுள் கிட்ட வேண்டிக்கணும். பேசாம இருமா. நான் அவரை செக் பண்ணி பக்கத்துல இருந்து பாத்துட்டு தான் நம்புவேன். ஏமா, அது பொம்மி போன் தானே? ஆமா தாத்தா, அதுல நான் தெளிவா இருப்பேன். இது பொம்மி போனு, இது காவிய போனு. தாத்தா, அவர்தான் தாத்தா. பேஸ் பேஸ். பொம்மி? என்ன என்ன விஷயம்? ஒண்ணுல பொம்மி, காலையில ஆன்ட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தெரியும் தெரியும். வந்தவங்களதான் உங்க வீட்டுல நல்லா கவனிச்சு அனுப்புனீங்களாமே. என்ன பார்த்து பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாடாதா அது இதுன்னு பேசிட்டாங்க. அவங்களை எதிர்த்து என்னாலையும் எதுவும் பேச முடியல. அதான் மனசு கேட்காம ஆன்டி நம்பருக்கு கால் பண்ண. அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனாலதான் உன் நம்பருக்கு கால் பண்ண. ஆன்டி பக்கத்துல இருந்தா நீ கொஞ்சம் போன கூட. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அம்மா பக்கத்துல இல்ல, எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்தா நீங்க போன் பண்ணீங்க, மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொல்லிடுறேன். சரி பூமி. சரி வெச்சிட்டுமா? என்ன பூமி, இன்னும் திரும்ப வரதுக்கு உனக்கு மனசு வரலையா? இங்க பாருங்க, நான் பாட்டுக்கு இங்க அதிரச வித்துட்டு என் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன். திரும்பி வருவியா திரும்பி வருவியான்னு கேட்டு என்ன தொல்லை பண்ணாதீங்க. அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க தானே போன் பண்ணீங்க, அப்புறம் எதுக்கு பழச ஆரம்பிக்கிறீங்க? இப்படி எல்லாம் தொல்லை பண்ணீங்கன்னா நான் போன் கூட எடுக்க மாட்டேன். இல்ல பூமி, உனக்கு பிடிக்கலன்னா நான் அப்படி பேச மாட்டேன். சரி வெச்சிரு பூமி. பாத்தியாடி, என் மாப்பிள்ள எப்படி இருக்காருன்னு அவரு பேசுறதுலயே அத்தனை வலியும் தெரியுதுடி. அது கால் வலியாலமா? இப்படியே பேசிட்டு இருந்த
பிரியா, அடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம கட்டுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இச்சிங் சென்சேஷனா இருக்கு. ஐ திங்க் அந்த பேண்டேஜை சேஞ்ச் பண்ணனும்னு நினைக்கிறேன். நீங்க நர்ஸா இல்ல நான் நர்ஸா? எப்போ பேண்டேஜ சேஞ்ச் பண்ணனும்னு எனக்கு தெரியும். You don't teach me again. Okay? இல்ல, எனக்கு புரியுது. எனக்கு நிஜமாவே கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணாதானே தெரியும். Okay, okay. நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருக்கேன். I'll come back soon. Okay? அம்மா பொம்மி, இப்பதான் உன்னோட விஸ்வரூபத்தை நேர்லயே பாக்குற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொம்மியா பேசின, ஒரு செகண்ட்ல காவியாவா மாதிரி அசத்திட்ட. என் பேத்தி பெரிய லெவல் இம்ப்ரூவ் ஆயிட்டா பொம்மி. சரி, வீட்டுக்கு கிளம்பலாமா? அப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவா வீட்டுக்கு போவீங்க? அது எப்படிமா போக முடியும்? முதல்ல நான் வீட்டுக்கு போவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா காவியா வந்து சேருவா. அதாவது காவியா என்கிற பூமி. எப்படியோப்பா, என்னென்னமோ திட்டமெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. நல்லபடியா பூமி, சித்தார்த் தம்பி கூட சேர்ந்து அந்த வீட்டுல நல்லா வாழ்ந்தா அது போதும். சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுத, இன்னும் இந்த காவியாவ காணோம். ஏங்க, எனக்கு கட்டு மாத்தணும், ஒரே இரிட்டேஷன் இருக்குன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா என்னங்க அர்த்தம்? ஏன் கட்டு மாத்திர சாக்குல என்ன பாக்கணும்னு நினைச்சீங்க? அதான நிஜம்? ஏங்க, நோ, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. புரியுது. என்ன கொஞ்ச நேரம் கூட என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியல. அதானே? ஏங்க, இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க கட்ட சேஞ்ச் பண்ணுங்க. எப்படிடா உண்மைய கரெக்டா கண்டுபிடிச்சு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாலேன்னு கோவமா வருதா? எனக்கு சைக்காலஜி பக்காவா தெரியும். மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கெஸ் பண்ணி கரெக்டா சொல்லிடுவேன். ஏங்க, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, வந்த வேலையை மட்டும் பாருங்க. பார்க்கிறேன். ஒன்னும் ஆகல. அதுக்குள்ள குய்யோ முயோன்னு கத்தி அந்த குதி குதிக்கிறீங்க. நீங்க கத்துற கத்துல உங்களுக்கு புதுசா பிரஷரே வந்துடும் போல இருக்கு. வலிக்குதா? வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தொட்டதும் வலி காணாம போயிடுச்சா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்,
ஆயில்மெண்ட் போடுறதா இருந்தா போட்டு விட்டுட்டு விலகிருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேச வேண்டாம். புரியுதுங்களா? நான் தேவையில்லாத விஷயத்த எப்பவுமே பேச மாட்டேன். தேவை இருக்கிற விஷயத்த மட்டும்தான் பேசுவேன். காவியா, திஸ் இஸ் தி லிமிட். நானும் அதே தான் சொல்றேன். திஸ் இஸ் தி லிமிட். என்ன கிராஸ் பண்ண வைக்காதீங்க. ஐயோ, என்ன வேணும்னு நீங்க இரிட்டேட் பண்றீங்க. ப்ளீஸ், என்ன தொல்லை பண்ணாதீங்க. நீங்க பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. பாக்கிறதுக்கு அவளை மாதிரியே இருக்கிற என்ன பார்த்து இவ்வளோ கோச்சுக்கிறீங்க, கடுப்பாகிறீங்க, அதுதான் ஏன் எனக்கு புரியல. அப்போ அவகிட்டயும் இதே மாதிரி தானே கடுப்பாயிருப்பீங்க? அதனாலதான் அவ எஸ்கேப் ஆயிட்டா. Am I right? இங்க பாருங்க, இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ப்ளீஸ். இவ கண்டிப்பா பொம்மி கிடையாது. என் பொம்மி இப்படி மத்தவங்களை இரிட்டேட் பண்ணி வேடிக்கலாம் பார்க்க மாட்டா. என் பொம்மியோட கால் தூசுக்கு கூட இவ்வளவு வரமாட்டா. என்ன யோசனை? தயவு செஞ்சு என் பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் பேசாதீங்க. விட்டுருங்க, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஒன்னும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். பர்சனல் பகையெல்லாம் இப்ப காமிக்க கூடாது. நான் உங்களுக்கு மெடிக்கல் அசிஸ் பண்ண வந்திருக்கேன். எங்களெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா இப்படிதான் தடுமாறி கீழே விழுவீங்க. என்ன பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? இதெல்லாம் சுத்தமா சரி வராது. விடுங்க. தாத்தா, 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 தாத்தா. என்னப்பா தாத்தா, அந்த நர்ஸ மாத்துங்க தாத்தா. அவ இங்க இருந்து என் உயிரை எடுக்கிறா. ஏன்பா, அவ நல்லா தானே பாத்துக்கிறா? எங்க பாத்துக்கிறா? அவ பார்வையும் சரியில்ல, பேச்சும் சரியில்ல. சும்மா மேல மேல வந்து விழறா தாத்தா, என்ன இரிட்டேட் பண்ற தாத்தா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல தாத்தா. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட பேசி அவளை மாத்திருங்க. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. அவகிட்டே கேப்பான். ஏமா, என் பேத்தி. என்ன தாத்தா, உங்க பேரை உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாரா? தப்பாருமா, நாம பேசிக்கிட்ட விஷயத்துல இதெல்லாம் கிடையாது. நீ தேவையில்லாம வேற ஏதோ பண்ணி உன் வலையில விழ வைக்க ட்ரை பண்ணாத. அவர் போய் சொல்லிட்டு போறாரு தாத்தா. நீங்களும் சவால்ல காலின்னு நினைக்கிறேன். இவ வந்து விழறான்னு சொல்றான். இவ என்னடா, அவன் வந்து விழறான்னு சொல்ற. யார் சொல்றத நம்புறதுன்னு புரியலையே. ஹாய் தாத்தா. ஏய், வாமா காவியா. என்ன, வெளியே போயிட்டு வரியா? யா, I went for a shopping. ஆ, யாங்கட்டியா உன்னடி பகட்றியா? யூ தாத்தா, யாராச்சும் கேட்டு போறாங்க? யாருமே இல்ல, எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்போ அவரு? அவ மேலதான் இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இந்த ட்ரீட்மெண்டே கண்டினியூ பண்ண போறமா? சீக்கிரமா ரிசல்ட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும். என்னவோ உங்க பேரை மாதிரி சத்தியமான இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி என்கிட்ட சவால் விட்டீங்க. ஆனா அது எல்லாமே வேஸ்டா போச்சு. ஏன், எதுக்கு அப்படி சொல்ற? நீங்க அவருக்கு எவ்வளவு சர்டிபிகேட் கொடுத்தீங்க, அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிட்டு பேசி நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அவரு யாரு என்னன்னு முன்ன பின்ன தெரியாத நர்ஸ அவரு ரூம்குள்ள வந்து தங்க சொல்றாரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்னமா தப்பு இருக்கு? என்ன தாத்தா பேசுறீங்க? நீ பொம்மிதாங்கிறது அவனுக்கு ஆழ் மனசுல தெரியுது போல இருக்கு.
இல்லனா என் பேரனாவது உன்ன ரூமுக்குள்ள விடுறதாவது. உங்க பேர என்ன காவியான்னு நினைச்சு என்கிட்ட வழியறாருங்கறத தான் நிஜம். என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது. நான் வேணா நிரூபிச்சு காட்டுமா? எப்படி காமி காமி பாக்கலாம். நீ மட்டும் அப்படி பண்ணிட்ட, நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். உங்க பேர் என்ன நல்லா கவனிங்க. நான் வெளியே போயிட்டு அப்பதான் உள்ள வர மாதிரி வருவேன். அவர் கீழே வந்து சேரும் போது நான் கீழே விழற மாதிரி நடிப்பேன். அப்போ அவரு நல்ல சந்தர்ப்பம்னு மனசுக்குள்ள நினைச்சு என்ன தாங்கி பிடிப்பாரு. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவரு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான ஆள் கிடையாதுன்னு. ஒருவேளை உன்ன அப்படி பிடிக்காம விட்டுட்டான்னா மார்பிள் தரமா பார்த்து விழு. ஐயோ தாத்தா வராரு நினைக்கிறேன், இருங்க நான் வரேன். என்ன போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்.